ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கதம்ப சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. கோயில்களில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி கதம்ப சாதம் ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட். இது நம்ம வீட்டில் ஏதாச்சும் நைவேத்தியம் பண்ணுறனாலும் இதை வச்சு கூட நம்ம பண்ணலாம் சாமிக்கு. இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்துறதில்ல. வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கதம்ப சாதம் செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு, அரை கப் அளவு துவரம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு 6 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். அரிசி 1 கப்பு, பருப்பு 2 சேர்த்து 1 கப், 2 கப்பு இருக்குது டோட்டலாக. அதுக்கு 6 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூனு. பக்கம் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் விட்டுடலாம். 1-3 விசில் விட்டால் போதும். நான் ஊற வைக்காமல் வச்சுருக்கிறதுனால 3 விசில் வச்சுருக்கேன். ஊற வச்சிங்கன்னா 1 விசில் போதும். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கலாம். கதம்ப சாதத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கத்திரிக்காய் 2 சேர்த்திருக்கேன். 1 முருங்கைக்காய் நறுக்குனது, சுரைக்காய் 1/4 சுரைக்காய் சேர்த்திருக்கேன். 2 தக்காளி சேர்த்திருக்கேன். 1 பெரிய கேரட்டு. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. காய் நல்லா வேகட்டும். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்த்திக்கலாம். நீங்கள் நாட்டு காய்கறிங்க நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவரைக்காய் சேர்த்திக்கலாம், பீக்கங்காய் சேர்த்திக்கலாம், எல்லாமே சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய் சேர்த்தனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்த பிறகு நம்ம புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். சின்னதாக 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு அதையும் சேர்த்துட்டேன். புளித்தண்ணி சேர்த்தி கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், அதுக்குள்ளே இங்கே குக்கர் விசில் வந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு அரிசியும் இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்துடலாம். ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதி வரட்டும். அப்படியே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காய் வேகும் போதுமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, புளிப்பு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. காரம் பத்தலைனா கூட நீங்கள் அப்பயே கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கெட்டி ஆகிற மாதிரி இருந்தால் கொதிக்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, சரியாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்தி தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். கடுகு சேர்த்திக்கலாம். வெந்தயம் 1 கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு, 2 வரமிளகாய், பெருங்காயம் 1/2 டீஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம அந்த கதம்ப சாதத்தில் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கதம்ப சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் அப்பளம், ஊறுகாய், அது மாதிரி இது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏஎன்எஸ் கிச்சன் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.